நிரல்யாவின் நிறை உணவு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி. பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கடாயில் எண்ணெய் விடாத லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட வறுத்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. நம்மளோட பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 10-15 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 4-5 கருவேப்பிலை, நல்ல வாசனையாக இருக்கும், 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1/4 சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டாம். ஒரு பவுலில் 8-10 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கன் மேரினேட் பண்ண தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் வந்து ஊறட்டும். அப்போ தான் சிக்கன் பிரியாணியில் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். குக்கரில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்ல காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு தக்காளி அதிகம் தேவைப்படாது, அதனால் நான் 1 கிலோ சிக்கனுக்கு 2 சின்ன தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க காய்ந்த மிளகாயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போது இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்ல ஒரு ஸ்பைசியான டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க.
நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கணும். ஒரு கிலோ சிக்கனுக்கு 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். இது நான் 4 பேருக்கு சமைக்கிறேன். இப்போது 2 பேருக்கு தேவைன்னா 1 கப் வந்து போதும் அரிசி, 1/2 கிலோ சிக்கன் போதும். மசாலா எல்லாத்தையுமே பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை அடிப்பிடிக்காமல் கிளறிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கும் தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை மேலே தூவிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, குழையவும் இல்லை. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி இப்போது ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.